ஐ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ராயல் ஃபிசியோ சேனல் நான் உங்கள் ஃபிசியோ நண்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபோசிஸ் ஹைஃபோசிஸ் அப்படின்னா என்ன அதுக்கு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஹைஃபோசிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேல்முதுகு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த இடம் வந்து ரவுண்டாக அதாவது கூன் விழுந்த மாதிரி இருக்கும் எக்ஸாக்டாக இந்த இமேஜில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் அதாவது செஸ்ட்டுக்கு பேக் சைடில் வந்து ரவுண்டாக விழுந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹைஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்மலாக இருக்கும் சில பேருக்கு பெயின் வரும் சில பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும் அதனால் அதை சரி பண்ணிக்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சரி பண்ணிக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும் இது யார் யாருக்கெலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் பொஷனில் உட்காந்து வேலை செய்கிறவங்க அதாவது ரொம்ப நேரம் சிஸ்டம் ஒர்க்காக இருக்கிறவங்க சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்க இல்லை மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் என்னென்னா செஸ்ட்டு ஓப்பனர் எக்ஸைஸ் அதாவது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டூலோ பெஞ்சோ ஏதோ ஒன்று வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு உங்கள் கையை வந்து ஃபுல்லாக நீட்டிக்கிட்டு நீங்கள் அது மேலே கையை வச்சுக்கிட்டு எக்ஸாக்டாக நான் இப்போ குணின பார்த்தீங்களா குனி நல்லா குனிஞ்சு உங்கள் கழுத்தை வந்து ஒரே லெவலுக்கு கொண்டு வரணும் உங்கள் தலை வந்து அந்த கையோட லெவலுக்கு வரணும் இல்லைன்னா தலை வந்து கை லெவலை விட கீழே போகணும் அந்தளவுக்கு பண்ணணும் பண்ணி டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படி ஹோல்ட் பண்ணும்போது ஸ்டெச்சிங் ஆகிற ஃபீல் ஆக இருக்கும் உங்களுக்கு அதாவது இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது அப்படின்னா அந்த இடத்துலையே ஹோல்ட் பண்ணுங்கள் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் இது மட்டும் பண்ணால் பற்றாது இந்த எக்ஸைஸ் மட்டும் பண்ணால் பற்றாது இன்னும் ரெண்டு மூணு எக்ஸைஸ் இருக்குது அதையும் பண்ணணும் அது கூட வந்து நீங்கள் ப்ராப்பரான பாஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸ்லோவாக தான் எஃபெக்டிவாக மாறும் ஸ்லோவாக தான் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒருவேளை எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பேக்கில் எதுவும் பெயின் எதுவும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த எக்ஸசைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர் ஸ்ட்ரென்தன் பண்ணும் கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும் சரியா அடுத்த எக்ஸைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இதை வந்து செஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்னு சொல்லலாம் இல்லை டோர்வே ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்டூலும் ஒரு ஸ்விஸ் பாலும் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வால்க்கு பக்கத்தில் அதாவது செவத்துக்கு பக்கத்தில் நின்னுக்கலாம் இல்லைன்னா உங்கள் கதவு இருக்குல்ல கதவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு குணியலாம் இல்லை தள்ளலாம் புஷ் பண்ணலாம் புஷ் பண்ணி உங்களுக்கு நெஞ்சி பக்கத்தில் வந்து இழுக்கிற மாதிரி தெரியும் அப்படி இழுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்குற எக்ஸசைஸு அது மட்டும் இல்லாமல் ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஷோல்டர் மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்பர் பேக்கோட மூமெண்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கூண் போட்டு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த பாய்ச்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஏரியா அதாவது ஒர்க்கிங் ஏரியாவை வந்து எர்கனாமிக்கலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க சரியா அடுத்த எக்ஸைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் எக்ஸைஸ் இதுக்கு வந்து நார்மலாக குப்பரை படுத்துக்கணும் குப்பரை படுத்துக்கிட்டு ரெண்டு கையை நீட்டிக்கணும் ரெண்டு கையை நீட்டிக்கிட்டு ரெண்டு கையையும் மேலே தூக்கணும் ரெண்டு காலையும் மேலே தூக்கணும் அ டைமில் ஓகேவா இப்படியே தூக்கி ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்க அடுத்த எக்ஸைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட் அண்ட் கவு எக்ஸசைஸ் இதை நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க நிறையா டைம் நம்மளே பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா இது வந்து குவாட்ரி போர்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் மண்டி போட்டுக்கிட்டு ஆரம்பிக்கணும் மண்டி போட்டுக்கிட்டு நல்லா மூச்சை இழுக்கும்போது மேல் பக்கம் கூன் விழுணும் அந்த இடுப்பு பகுதி வந்து கீழே போகணும் ஓகேவா மூச்சை விடும்போது அந்த மேல் பக்கம் வந்து அப்படியே மேலே ரவுண்டாக மாறணும் கர்வ் ஷேப்பில் மாறணும் ஓகேவா இதை டென் டு ஃபிஃப்டீன் ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் இது பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நாளில் இந்த ஹைஃபோசிஸ் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னா கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி வேறு உங்களுக்கு கஸ்டமைஸ் எக்ஸசைஸை பண்ணுங்க இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு ராயல் விஷ்ணா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்டிதல் பாய்